வணக்கம். தனுசுக்கு ஒரு நல்ல விசேஷம் என்னென்னா, காலபுருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாம் இடம். இந்த ஒன்பதுங்கிறது சிறப்பு, பாக்கியஸ்தானாதிபதி தான் ஒன்பது. தனுசு தனுசு தனுசில் பிறப்புது அரிதுங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அப்போ தனுசு என்பது என்ன அப்படின்னா, குருவோடைய வீடு, குருவோடைய அமைப்பு. அப்போது உங்களுக்கு குரு அமைப்பு கெட்டே போனாலும் நீங்கள் தனுசு ராசியாக இருந்தால் நல்லது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, போராடிக்கிட்டே இருக்கணும். இந்த போராட்டத்தில் தோப்பீங்களானா தோக்க மாட்டீங்க, ஜெயிப்பீங்க. ஆனால் போராட்டம் என்பது இருக்குது. இதையே வந்து நம்ம ஈஸியான முறையில் ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த மூலிகை எந்திரம் மந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்திரத்தின் பெயர் ஸ்ரீ தன சக்கர எந்திரம். ஸ்ரீ தன சக்கர எந்திரம், சரிங்களா? சரி, இந்த த்ரீ ஸ்ரீ தன சக்கர எந்திரம் அப்படின்னா, ஸ்ரீ என்றாலே என்னது, ஒரு லக்ஷ்மி, தனம் என்றால் லக்ஷ்மி, ஓகேங்களா? சரி, அப்போ இந்த தனுசு பாக்கியம், ஒருத்தருக்கு வந்து சொல்லுவீங்க, நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து, வீடு சொத்து கிடைக்காம இருக்குது, வீடு கிடைக்காம இருக்குது, போராடிட்டு இருக்கோம், இதெல்லாமே எங்களுக்கு கை கூடாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது உங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும். ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. ஓம் போட்டுக்கோங்க. இந்த குருவே, குருவே இதை வந்து குருவேன்னு போட்டுக்கோங்க. இந்த வட்டத்துக்குள்ள ஓம் அனந்தாய நமகம், ஓம் அனந்தாய நமகம். வேற ஒரு இதில் வந்து நம்ம இப்படி போட்டோம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வளைச்சு விட்டுருவோம். தனுசு, தனுசு ராசி வசியே என்ன, தனுசு ராசி வசியம். ஓம் அனந்தாய நமக குருவே. இங்கேயும் இதுக்கு எல்லாமே ஸ்ரீ போட்டுக்கோங்க. இந்த யந்திரத்துடைய பெயர் வந்து ஸ்ரீ தன சக்கர யந்திரம். அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா, சிவனார் மூலிகை, சிவனார் இதனுடைய மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் பிரகஸ்பதியே நமகம், பிரகஸ்பதியே நமகம். குரு பகவானுக்கு பிரகஸ்பதிங்கிற ஒரு பெயரும் உண்டு, சரிங்களா? அப்போ தனுசு, தனுசு லக்னம் அவங்களுக்கு இந்த யந்திரம், இதனுடைய மந்திரம், இதனுடைய மூலிகை. அப்போ தனுசில் இதுவரைக்கும் என்னென்ன பிரச்சனை இருந்ததோ இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டு வரும்போது நல்ல அமைப்பு இருக்கும். அப்போ இது மஞ்சள், மஞ்சளால் மறைச்சிருங்க. இந்த தவிர மஞ்சள் 21 முறை சொல்லணும். நான் எதுக்கு குங்குமம், எதுக்கு மஞ்சள் விபூதி கொடுக்குறனோ அதுபடியே வச்சுக்கோங்க. மஞ்சள் மறைச்சா குரு பகவானுக்கு மஞ்சள் தான் அதிபதி. அப்போ உங்களுக்கு செல்வ சேர்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், சரிங்களா? ஓகே, இது வந்து தனுசு ராசிக்கு.